சமீப காலங்களில் நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷன் ஹாரர் த்ரில்லர் மூவிஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். அது எல்லாமே புது படங்களாக இருக்கும். ஆனால் இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய படம் 1986 வெளியான ஒரு சைஃபை ஹாரர் மூவி. என்னடா ஒரே அடியாக 30 முன்னாடி வந்த படத்தை ரிவ்யூ பண்ண போறியா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு கேட்குது. என்னதான் பழைய படமாக இருந்தாலும் கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு தரமான திரைப்படம் தான் இந்த படம். ஒரு புத்திசாலியான சயின்டிஸ்ட் இந்த உலகத்தையே புரட்டி போடக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பை உருவாக்குறாரு. அதில் தன்னையே சோதனைக்கும் பயன்படுத்திக்கிறாரு. அவரோட அந்த கண்டுபிடிப்பு வெற்றி அடைஞ்சாலும் ரொம்ப மோசமான சைடு எஃபெக்ட்ஸை அவருக்கு ஏற்படுத்துது. இதனால இவர் வாழ்க்கையை நரகமாக மாறிடுது. அவர் அப்படி என்ன கண்டுபிடிச்சாரு, அதனால அவருக்கு என்ன ஒரு மோசமான சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற படம் தான் த ஃப்ளை. சரி, வளவல்னு பேசாமல் படத்தோட கதைக்குள்ள நாம போவோம். ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஹாலிவுட் தமிழ் சென்ட்ரல். நான் உங்க சதீஷ் துரைசாமி. கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், இந்த திரைப்படம் தமிழில் கிடையாது, இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி மட்டும்தான். எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, நான் தமிழில் தான் பார்ப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பாக முழு திரைப்படத்தையும் தமிழில் பார்த்ததுக்கான திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். படத்தோட ஓப்பனிங் சீனில் நம்ம ஹீரோவான செத் பிரண்டில் காட்டுறாங்க. இவர் மிகவும் புத்திசாலியான, அதே சமயத்தில் ரொம்ப வித்தியாசமான ஆராய்ச்சிகள் எல்லாம் பண்ணுற ஒரு சயின்டிஸ்ட். தன்னோட ஃபினான்சிங் கம்பெனியான பார்ட்ராக் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு பார்ட்டி கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த பார்ட்டியில் தான் இப்போ பிரண்டலும் இருக்காரு. இங்கே தான் இவர் முதன்முறையாக ஹீரோயினான வெரோனிகாவை மீட் பண்ணுறாரு. வெரோனிகா பார்ட்டிகல் மேகசினில் ரிப்போர்ட்டராக இருப்பாங்க. தன்னோட மேகசின் கம்பெனிக்கு நல்ல ஒரு கவர் ஸ்டோரியை ரெடி பண்ண அந்த பார்ட்டிக்கு வந்திருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக எதுவும் கிடைக்காது. இப்போ தான் வெரோனிகா பிரண்டல் கூட பேசிக்கிட்டு இருப்பாங்க. பிரண்டல் சொல்லுவார், நான் இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கேன்னு. இதை கேட்டதும் வெரோனிகா ஆர்வத்தோடு நான் அதை பார்க்கலாமான்னு சொல்லி கேட்பாங்க. பிரண்டலும் அதுக்கு சம்மதிக்கிறாரு. ரெண்டு பேரும் இப்போ காரில் பிரண்டலோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததும் பிரண்டல் தன்னோட பியானோவை வாசிக்கிறாரு. இப்போ வெரோனிகாவுக்கு லைட்டாக டவுட் வருது. இவன் ஏதோ நம்மளை ஏமாத்த பார்க்குறான்னு நினைக்கிறாங்க. பிரண்டல் தன்னோட அந்த வித்தியாசமான கண்டுபிடிப்பையும் அதை கண்ட்ரோல் பண்ணுற கம்ப்யூட்டர் சிஸ்டத்தையும் வெரோனிகா கிட்ட காட்டுறாரு. இதை பார்த்துட்டு வெரோனிகா, இது என்ன மாடர்ன் டெலிஃபோன் பூத்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க. இல்லை இது டெலிபோர்ட்ஸ், சரி இதை நான் உனக்கு நானே செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ யூஸ் பண்ணுற ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை எனக்கு கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இவங்களும் தன்னோட ஸ்டாக்கிங்கை கழட்டி தருவாங்க. அதை எடுத்துகிட்டு போய் டெலிபோர்ட்குள்ளே வச்சுட்டு கம்ப்யூட்டர் சிஸ்டம் கிட்ட வந்து வாய்ஸ் கண்ட்ரோல்லையே டெலிபோர்ட்டேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. டெலிபோர்ட்டோட டோர் க்ளோஸ் ஆகுது. அந்த ஸ்டாக்கிங்கில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கிறது எல்லாத்தையும் கம்ப்யூட்டர் ஒவ்வொன்றா லிஸ்ட் அவுட் பண்ணுது. வெரோனிகா பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவங்க கண்ணு முன்னாடியே ஸ்டாக்கிங் அந்த டெலிபோர்ட்லேருந்து மறைஞ்சு போயிடுது. என்னடா இது, எங்கே போச்சு அதுன்னு பார்க்கவும் தனக்கு பின்னாடி இன்னொரு டெலிபோர்ட் கம்ப்யூட்டர் சிஸ்டமோட கனெக்ட் ஆகியிருக்கும். அதோட டோரை ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே இருக்கும் அந்த ஸ்டாக்கிங். வெரோனிகாவுக்கு என்ன நடக்குதுனே புரியாது. எப்படி இது நடந்துச்சுன்னு கேட்பாங்க. அதுக்கு பிரண்டல் சொல்லுவார், உன்னோட ஸ்டாக்கிங் அந்த பாடில் இருந்து இந்த பாடுக்கு டெலிபோர்ட் ஆகியிருக்கு. அந்த டெலிபோர்ட்டில் உன்னோட ஸ்டாக்கிங் சிதைக்கப்பட்டு ஸ்பேஸ் வழியாக டிரான்ஸ்மிட் செய்யப்பட்டு பிறகு இந்த டெலிபோர்ட்குள்ளே மீண்டும் ஒருங்கிணைக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, இந்த கண்டுபிடிப்பு உலகத்தையே மாற்ற போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக அங்கேருந்து போகிறாரு. உடனே வெரோனிகா, சரி நமக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் கிடச்சிருக்குன்னு சொல்லி டேப் ரெக்கார்டரை ஆன் பண்ணி பிரண்டல் கிட்ட இந்த ஆராய்ச்சியை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க. வெரோனிகா ரெக்கார்ட் பண்ணுறதை பார்த்ததும் பிரண்டல், நீ இதை ரெக்கார்ட் பண்ணக்கூடாது, இதை நீ மேகசினில் பப்ளிஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவார். அதுக்கு வெரோனிகா, நான் ஒரு ஜேர்னலிஸ்ட், பார்ட்டிகல் மேகசினிலிருந்து வர்றேன், உங்களோட இந்த கண்டுபிடிப்பு உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயம், இது பப்ளிஷ் ஆனால் என்ன தப்புன்னு சொல்லிட்டு பிரண்டல் தடுத்து நிற்காமல் அந்த டேப்பை எடுத்துகிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அடுத்த நாள் வெரோனிகா ஆஃபீஸுக்கு போய் தன்னோட பாஸ் மற்றும் எக்ஸ் லவரான ஸ்டாத்திஸ் போரன்ஸ் கிட்ட இந்த டேப்பை போட்டு காமிச்சு இதை நாம பப்ளிஷ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் ஸ்டாத்திஸ்க்கு இதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பிரண்டல் ஏதோ வித்தை காமிச்சு ஏமாத்துறான், அவர் ஏமாத்துக்காரன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவார். இப்போ பிரண்டலும் வெரோனிகாவை தேடிட்டு ஆஃபீஸ்க்கு வந்துடுறாரு. வந்து வெரோனிகா கிட்டே கேட்பாரு, நீ இதை பப்ளிஷ் பண்ண போறியான்னு. அதுக்கு வெரோனிகா, என்னோட பாஸ் இதை நம்பவே இல்லை, நீ ஏமாத்துக்காரன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ வெரோனிகாவை தங்கூட காஃபி ஷாப்க்கு வர சொல்லி இன்வைட் பண்ணுவார் பிரண்டல். ரெண்டு பேரும் காஃபி ஷாப்க்கு வந்ததுக்கப்புறம் பிரண்டல் தன்னோட சுச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நான் இன்னும் அந்த டெலிபோர்ட்ஸை முழுசாக ரெடி பண்ணலை, முக்கியமான ஒரு விஷயம் மிஸ் ஆகுது, அதில் உயிர் இல்லாத பொருட்களை மட்டும்தான் டெலிபோர்ட் பண்ண முடியுது, உயிரோடு இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை என்னால் டெலிபோர்ட் பண்ண முடியல, அது மட்டும் இல்லாமல் இப்போ இதை நீ மேகசினில் வெளியிட்டால் என்னோட ஃபினான்சிங் கம்பெனி என்ன தொலைச்சி கட்டிடுவாங்க, நீ தான் இந்த நியூஸை வெளியிட போகிற, ஆனால் இப்போ இல்லை, நான் முழுசாக இந்த ஆராய்ச்சியை முடிச்சிடுறேன், அது வரை வெயிட் பண்ணு, நீ வெயிட் பண்ணால் கடைசியில் என்ன நானே அந்த டெலிபோர்ட்டில் டெலிபோர்ட் பண்ணி காட்டுறேன், வேணும்னா நீ இப்போ
இருந்தே என் கூடையே இருந்து ஒவ்வொரு ப்ராசஸையும் ரெக்கார்ட் பண்ணி அதை ஒரு புக்காவே கூட நீ ரிலீஸ் பண்ணலாம். மேகசின்ல போடுறத விட புக்கா ரிலீஸ் பண்ணா உனக்கும் நல்ல ரீச் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இது வெரோனிகாவுக்கும் பிடிச்சு போக அவங்களும் ஒத்துக்கிறாங்க. கட் பண்ணா வெரோனிகா வீட்டுக்கு வர்றாங்க. வந்து பார்த்தா ஸ்டாத்திஸ் வீட்டுல இருப்பாரு. எப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருந்த காலத்துல வெரோனிகா வீட்டோட ஸ்பேர் கீ ஸ்டாத்திஸ் கிட்ட இருந்திருக்கும். அதை யூஸ் பண்ணி வீட்டோட டோரை ஓபன் பண்ணி உள்ள வந்திருப்பாரு. இப்ப அவர் வெரோனிகா கிட்ட சொல்லுவாரு, நீ சொன்னது கரெக்ட் தான், பிரண்டல் உண்மையிலேயே பயங்கரமான புத்திசாலி தான். 20 வயசுலயே பிசிக்ஸ்க்காக நோபல் பிரைஸ் வாங்க வேண்டியவன், ஆனா கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, பட் இந்த தடவை வாங்கிடுவான்னு நினைக்கிறேன்ட்டு சொல்லுவாரு. அதுக்கு வெரோனிகா, நான் ஒன்றும் பிரண்டலை நீ ஃபாலோ பண்ண போறதில்ல, நீ முதல்ல வீட்டை விட்டு வெளியே கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸ்டாத்திஸும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு. அடுத்த நாள் பிரண்டல் வெரோனிகா முன்னாடி ஒரு பபோன் குரங்க ஒரு பாட்ல இருந்து இன்னொரு பாடுக்கு டெலிபோர்ட் பண்ண கம்ப்யூட்டர் சிஸ்டம்ல டெலிபோர்டேஷன் ப்ராசஸ் மேனுவலா ஸ்டார்ட் பண்றாரு. டெலிபோர்டேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது, அந்த பபூன் குரங்கும் அந்த பாட்ல இருந்து மறையுது. ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகுது. இப்போ பக்கத்தில் இருக்கிற பாட்ல வந்து பார்ப்பாங்க, அந்த பபூனோட கை ரத்தத்தோட பாடோட விண்டோவில் வந்து படும். பாடை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள அந்த பபூன் ரீஇன்டகிரேட் ஆகி கிடக்கும். அதாவது ரத்தமும் சதையுமா செதஞ்சு போய் துடிக்க துடிக்க சாகும். வெரோனிகா, என்ன ஆச்சு, ஏன் இது ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு பிரண்டில், எனக்கு தெரியல, ரத்தமும் சதையுமா உயிரோடு இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை என்னால் டெலிபோர்ட் பண்ண முடியலை, இது என்னோட தப்பு தான், நான் என்ன சொல்கிறேனோ அதை அப்படியே கம்ப்யூட்டர் செய்யும், ஸோ நான் தான் இன்னும் ஃப்ளஷ் பற்றி நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரியான டென்ஷனோட அங்கேருந்து பெட்டு கிளம்பி போயிடுவார். வெரோனிகாவும் டெய்லியும் அதிக நேரம் பிரண்டில் கூடவே செலவு பண்ணுறாங்க. ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஈர்ப்பு ஏற்பட்டு ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் பிரண்டில் ஒரு துண்டு மீட்டை எடுத்து ரெண்டு துண்டை கட் பண்ணுறாரு. அதில் ஒரு துண்டு டெலிபோர்ட்ல டெலிபோர்ட் பண்ணி எடுத்துட்டு வர்றாரு. இப்ப ரெண்டு துண்டையும் சமைச்சு அதை வெரோனிகா கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்றாரு. வெரோனிகா ஃபர்ஸ்ட் நார்மலா சமைச்ச பீஸை சாப்பிட்டு பாக்குறாங்க. ரெண்டாவதா டெலிபோர்ட் ஆகி வந்த அந்த பீஸை சாப்பிடுறாங்க. அதோட டேஸ்ட் ரொம்பவே மோசமா இருக்கும், இது ஏதோ செயற்கையா செஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்ட்டு சொல்லுவாங்க வெரோனிகா. இப்பதான் என்ன பிரச்சனைன்னு பிரண்டலுக்கு புரியுது. அந்த கம்ப்யூட்டர் இதுவரை ஃபிளஷ பத்தின அதோட இன்டர்பிரேஷனை தான் நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணதே தவிர ஃபிளஷ ரீப்ரொடியூஸ் பண்ண மாட்டேங்குது. ஸோ அதை எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ண வைக்கணும்னு எனக்கு தெரியும், அதை நான் கம்ப்யூட்டருக்கு டீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கம்ப்யூட்டர்ல டைப் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. இப்ப வெரோனிகா பிரண்டலுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கடைக்கு வருவாங்க. அங்க ஸ்டாத்திஸை மீட் பண்றாங்க. ஸ்டாத்திஸ் வெரோனிகாவை கொஞ்ச நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பாரு. வெரோனிகா பிரண்டல் கூட பழகிட்டு இருக்கிறது அவருக்கு பிடிக்காது. ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் வர வெரோனிகா அங்கிருந்து கிளம்பி வந்துருவாங்க. கட் பண்ணா பிரண்டலோட அபார்ட்மெண்ட்ல வெரோனிகா கேமரால ரெக்கார்ட் பண்றாங்க. பிரண்டல் டெலிபோர்டேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்றாரு. இப்ப ஒரு பாட்ல இருந்து அந்த பபூன் மறைஞ்சு அடுத்த பாட்ல சக்சஸ்ஃபுல்லா வெளியே வருது. ஒரு வழியா பிரண்டில் உயிருள்ள ஒரு விலங்கை சக்சஸ்ஃபுல்லா டெலிபோர்ட் பண்ணிட்டாரு. இந்த சந்தோஷமான விஷயத்தை ரெண்டு பேரும் ட்ரிங்க் சாப்பிட்டு செலிப்ரேட் பண்றாங்க. பிரண்டில் ஃபுட் ஆர்டர் பண்றாரு. வெரோனிகா ஸ்டாட்டிஸ் கிட்ட இருந்து வந்த ஒரு பேக்கேஜை பாக்குறாங்க. ஓபன் பண்ணி பார்த்தா பிரண்டிலோட டெலிபோர்டேஷன் ப்ராசஸ பத்தின ஒரு கவர் ஸ்டோரிக்கான டிசைன் உள்ள இருக்கும். இதை பார்த்துட்டு வெரோனிகா ஸ்டாட்டிஸோட ஆபீஸ்க்கு கிளம்புறாங்க. பிரண்டில் கொஞ்ச நேரம் தனியா செலிப்ரேட் பண்ணு, நான் இப்ப வந்துறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பிரண்டிலுக்கு சரியான அப்செட் ஆயிடும். வெரோனிகா ஆபீஸ்க்கு வந்துடுறாங்க. வந்து ஸ்டாட்டிஸ் கிட்ட, இது என்னோட ஸ்டோரி, இதை நான் தான் பப்ளிஷ் பண்ணுவேன், நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணுவாங்க. கட் பண்ணா அபார்ட்மெண்ட்ல பிரண்டில் ஓவரா குடிக்கிறாரு. குடிச்சிட்டு வெரோனிகா இன்னும் ஸ்டாத்திஸ் கூட தான் ரிலேஷன்ஷிப்ல இருக்கா போல, ஸ்டாத்திஸ்க்கு வேலை செய்ய வேண்டிதான் நம்ம கூட பழகினா போல அப்படின்னு சொல்லிட்டு தப்பா புரிஞ்சுக்கிறாரு. சரி, எதுக்கு நாம அவளுக்காக வெயிட் பண்ணணும், நம்மளை நாமளே டெலிபோர்ட் பண்ணி பார்க்கலாம்னு முடிவு பண்ணி டெலிபோர்டேஷன் ப்ராசஸ்க்கு தயாராகிறாரு. டெலிபோர்டேஷன் சீக்வன்ஸ் ஆக்டிவேட் ஆகுது, கேமராவும் ரெக்கார்டிங்ல இருக்கு. இப்ப பிரண்டிலும் பாட்குள்ள போயிட்டாரு. ஆனா அவர் கூடையே ஒரு ஈயும் அந்த பாடுக்குள்ள இருக்கும், அதை அவர் கவனிச்சிருக்க மாட்டாரு. இப்ப பிரண்டில் தான் இருக்கிற பாட்ல இருந்து இன்னொரு பாடுக்கு சக்சஸ்ஃபுல்லா டெலிபோர்ட் ஆகி வெளியே வந்துருவாரு. எந்த பிரச்சனையும் இல்லாம நார்மலா தான் இருப்பாரு. பார்க்க மிட் நைட் ஆகிடுது. வெரோனிகா பிரண்டலோட அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பாக்குறாங்க. பிரண்டில் தூங்கிட்டு இருப்பாரு. பிரண்டில் எழுந்துக்கவும், நீ என்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் என்ன நானே டெலிபோர்ட் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லுவாரு. எதுக்காக அவசரப்பட்டேன், அந்த பபூனுக்கு ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் தெரியுதான்னு பார்த்துட்டு தான் இதை நீ பண்ணிருக்கணும்னு சொல்லுவாங்க வெரோனிகா. நான் ஓவரா குடிச்சிருந்தேன், அது மட்டும் இல்லாம நீ இன்னும் ஸ்டாத்திஸோட ரிலேஷன்ஷிப் இருக்கிறது பிடிக்கல, அதனாலதான் டென்ஷன்ல பாடுக்குள்ள போய் என்ன நானே டெலிபோர்ட் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லுவாரு. அதுக்கு வெரோனிகா, நான் ஒன்னும் ஸ்டாத்திஸ் கூட ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் இல்ல, இந்த டெலிபோர்டேஷன் ரிசர்ச் அவன் தன்னோட மேகசின்ல ரிலீஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லி தான் நான் அங்க போனே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு வழியா பிரண்டல் சமாதானமான பிறகு ரெண்டு பேரும் தூங்கிடுவாங்க. வெரோனிகா பாதி தூக்கத்துல முழிச்சுக்கிறாங்க. எழுந்து பார்த்தா பிரண்டல் அங்க இருக்க மாட்டாரு. ஹாலுக்கு வந்து பார்த்தா பிரண்டல் ரொம்ப வித்தியாசமா ஏதேதோ பண்ணிக்கிட்டு இருப்பாரு.
இதுவரை இல்லாத அளவுக்கு பயங்கரமான எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவார். கம்பியை பிடிச்சு தொங்கி உடம்பை மேலே கீழேன்னு சுற்றி பயங்கரமாக ஜிம்னாஸ்டிக்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஒரு அத்லட்டோட பாடி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அவரோட பாடி. இதையெல்லாம் வெரோனிகா பார்த்து பயங்கரமாக ஆச்சரியப்படுவாங்க. அதே சமயத்தில் ரொம்ப விசித்திரமாக இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் பயக்கவும் செய்வாங்க. கூடவே பிரண்டலோட முதுகில் ஒரு சின்ன காயம் ஏற்பட்டிருக்கும். அதுல இருந்து ரொம்ப திக்கான முடி மாதிரி இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் லைட்டாக வெளியே வந்திருக்கும். அதை ரெண்டு பேருமே நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அடுத்த நாள் ஷாப்பிங் போகிறாங்க. ரெண்டு பேரும் காஃபி ஷாப்பில் காஃபி குடிக்கும்போது வழக்கத்துக்கு மாறாக சர்க்கரையை ரொம்ப ஓவராக யூஸ் பண்ணுறாரு பிரண்டல். இதுவரை இல்லாத அளவுக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் ஃபாஸ்ட்டாகவும் இருப்பார். ஏன் இவர் இப்படி வித்தியாசமாக நடந்துக்கிறாருன்னு சொல்லி வெரோனிகாவுக்கு புரியாது. அடுத்த நாள் பிரண்டலோட முதுகுக்கு பின்னாடி இருக்கிற அந்த டஃப்பான முடியை பார்க்குறாங்க வெரோனிகா. அதை சிசர்ஸை வச்சு கட் பண்ணுவாங்க. கட் பண்ணவே ரொம்ப டஃப்பாக இருக்கும். திடீர்னு பிரண்டல் வெரோனிகாவையும் அந்த டெலிபோர்டேஷன் பாடுக்குள்ளே போய் டெலிபோர்ட் ஆகி வெளியே வர கம்பல் பண்ணுவார். ஏன்னா டெலிபோர்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் இவரோட பாடியே ஃபுல்லாக பியூர் ஆகி இந்த மாதிரி பவர்ஸ் எல்லாம் என்ஹான்ஸ் ஆகியிருக்குன்னு சொல்லி நினச்சிக்குவார். அதனால தான் வெரோனிகாவையும் கம்பல் பண்ணுவார். ஏன்னா வெரோனிகாவும் தன்ன மாதிரியே இருந்தால் பர்ஃபெக்டான ஜோடியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்காரு. ஆனால் வெரோனிகாவுக்கு அதில் விருப்பம் இருக்காது. உண்மையை சொல்ல போனால் ரொம்பவுமே பயந்துருப்பாங்க. வெரோனிகா முடியாதுன்னு சொல்லவும் பிரண்டலுக்கு பயங்கரமான கோபம் வந்து கண்ணா பின்னான்னு கத்துவார். வெரோனிகா பயந்து போய் சொல்லுவாங்க, உனக்கு எதுவோ ஆகிடுச்சு, ஏதோ தப்பாக இருக்கு, நீ அந்த டெலிபோர்ட்குள்ளே போயிட்டு வந்ததுலேருந்து ரொம்பவுமே வித்தியாசமாக நடந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க வெரோனிகா. ஆனால் அதையெல்லாம் பிரண்டல் கேட்டுக்கவே மாட்டாரு. எனக்கு ஏற்ற பேரை நானே தேடிக்கிறேன், நான் சொல்கிறத கேட்டு இந்த பாடுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு பொண்ணை நானே கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெரோனிகாவை பயங்கரமாக திட்டிகிட்டே வீட்டை விட்டு வெளியே போயிடுவார். வெரோனிகாவுக்கு என்ன பண்ணுறதுனே புரியாமல் நின்றுட்டு இருப்பாங்க. பிரண்டல் ஒரு பார்க்கு போகிறாரு. அங்கே ஒரு பொண்ணை பார்க்குறாரு. பார்த்து இன்னைக்கு நைட் நீ என் கூட வரையான்னு கேட்குறாரு. அதுக்கு ஆம் ரெஸ்லிங்கில் என்ன தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தன் வர்றான். பிரண்டலும் அவனோட ஆம் ரெஸ்ல் பண்ணுறாரு. அவன் ரொம்ப ட்ரை பண்ணுவான், ஆனால் பிரண்டல் விட மாட்டாரு. பிரண்டலோட கையிலிருந்து வெள்ளை கலரில் ஒரு திரவம் வெளியே வரும். பிரண்டல் அவனோட கையவே உடச்சிடுவார். இப்போ பிரண்டல் ஜெயிச்சதால அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து தன்னோட கண்டுபிடிப்பை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறாரு. நீயும் உள்ளே போகணுன்னு சொல்ல அந்த பொண்ணு உள்ளே போக மாட்டேன்னு சொல்லுவாள். ஒன்றும் ஆகாது, பயக்காதன்னு சொல்லி எழுதிட்டு வருவார். டக்குன்னு அங்கே வெரோனிகா வரவும் அந்த பொண்ணு அங்கேருந்து ஓடிடுவா. வெரோனிகா சொல்லுவாங்க, நீ ரொம்பவும் மாறிட்டேன், உன் முகம் எல்லாம் பார்க்க ரொம்ப மோசமாக இருக்குது, ஃபுல்லாக கொப்பளமாக இருக்குது, உன் மேலே கெட்ட வாடை அடிக்குது, அது மட்டும் இல்லாமல் உன் முதுகுக்கு பின்னாடி இருந்து வெட்டின அந்த வித்தியாசமான முடியை லேபில் செக் பண்ண கொடுத்துருந்தேன், அவங்க அந்த முடிகள் மனுஷனோடதே கிடையாது, ஏதோ பூச்சியோடது மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. உன் முகத்தை கொஞ்சம் கண்ணாடியில் பாரு, உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, நீ அந்த பாடுக்குள்ள போயிட்டு வந்ததுலேருந்து உனக்கு உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு பிரண்டல் நீ என்னை பார்த்து பொறாமப்படுற, இங்கே பாரு எனக்கா உடம்பு சரியில்லைன்னு சொல்லி தன் பக்கத்தில் இருக்கிற மரத்தூனை தன் கையிலேயே குத்தி உடைப்பாரு. உடம்பு சரியில்லாதவனால இதெல்லாம் பண்ண முடியுமா, நான் நல்லா தான் இருக்கேன், முதல்ல நீ இங்கிருந்து கிளம்பு, இனிமே இங்கே திரும்பி வந்தராதன்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே தள்ளி கதவை சாத்திடுவார். வேற வழி இல்லாமல் வெரோனிகாவும் அழுதுட்டே அங்கேருந்து போயிடுவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பிரண்டலும் பாத்ரூமுக்கு போய் தன்னோட ஃபேஸை கண்ணாடியில் பார்ப்பாரு. உண்மையிலேயே அவர் ஃபேஸ்ல ஏகப்பட்ட கொப்பளங்களும் ரொம்ப கடினமான முடிகளும் அங்கங்க இருக்கும். தன்னோட நகத்தை கடிச்சுக்கிட்டே கண்ணாடியை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இப்ப சடனா அவர் நகம் விரலை விட்டு பிஞ்சு வந்துடும். பயந்து போன அவர் தன்னோட விரலை நசுக்குவாரு. விரலில் இருந்து வெள்ளை கலரில் ஒரு திரவம் வெளிவரும். இப்போ மற்ற விரல்களிலிருந்தும் அந்த திரவம் வெளிவரும். இன்னொரு விரல்லையும் நகம் கையோட பிஞ்சு வந்துடும். இதை பார்த்த பிறகு ரொம்ப பயந்து போன பிரண்டல், வெரோனிகா சொன்னது உண்மைதான் போல, உண்மையிலேயே அந்த பாடுக்குள்ளே போயிட்டு வந்த பிறகு நமக்கு ஏதோ ஆகிடுச்சு போல, நம்ம சாக போகிறோமோன்னு நினச்சி பயந்து போய் கம்ப்யூட்டர் சிஸ்டமே செக் பண்ணுவார். இவர் டெலிபோர்ட் ஆன போது இருந்த ரெக்கார்ட்ஸை செக் பண்ணி பார்க்குறாரு. இப்போ கம்ப்யூட்டர் பிரைமரி எலிமெண்ட் அண்ட் செகண்டரி எலிமெண்ட்னு சொல்லி ரெண்டு எலிமெண்ட்ஸ் டெலிபோர்ட் ஆனதாக காட்டும். இவருக்கு ஷாக் ஆகிடும். என்னடா இது, நாம் ஒருத்தர் தானே டெலிபோர்ட் ஆனோம். அப்ப அந்த ரெண்டாவது எலிமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது ஒரு ஹவுஸ் ஃப்ளை, அதாவது இ அப்படின்னு சொல்லும் கம்ப்யூட்டர். அப்ப அந்த ரெண்டாவது எலிமெண்ட்டுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கவும் ஃபியூஷன் ஆகிடுச்சுன்னு கம்ப்யூட்டர் டிஸ்பிளே பண்ணும். பிரண்டல் அண்ட் ஃப்ளை ரெண்டு பேர்த்தோட பாடியும் ஜெனட்டிக் அண்ட் மாலிகுலர் லெவலில் ஸ்ப்ளைஸ் ஆகி சிங்கிள் ஆர்கானிசமாக மாற்றிருக்கும். அதாவது தெளிவாக சொல்லணும்னா டெலிபோர்ட்ல பிரண்டல் கூடவே ஈயும் இருந்த போது ரெண்டு உயிருமே ஒரே பாடி தான் கம்ப்யூட்டர் தப்பாக ஐடென்டிஃபை பண்ணிடும். அதனால தான் பிரண்டலோட பாடிக்குள்ள அந்த ஈயை ஜெனட்டிக் அண்ட் மாலிகுலர் லெவலில் ஸ்ப்ளைஸ் பண்ணி ஒரே ஒரு ஆர்கானிசமாக மாற்றிடுச்சு, அதாவது பிரண்டலாக மாற்றிடுச்சு. இப்போ தான் பிரண்டலுக்கு தனக்குள்ளே ஏற்பட்டிருக்கிற இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு ஈயால் தான் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது புரியுது. ஒரு மாதம் ஓடிடுது. பிரண்டல் அண்ட் வெரோனிகா ரெண்டு பேரும் பேசிக்கவே இல்லை. வெரோனிகா ஆஃபீஸில் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு பிரண்டல் ஃபோன் பண்ணுறாரு. இந்த ஒரு மாதமாக உன்னை பார்க்கவே எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு, ஆனால் இப்போ என்னால் ரொம்ப ரொம்ப மோசமாகிடுச்சு, ப்ளீஸ் என்னை வந்து பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் பிரண்டல். வெரோ
வெரோனிகாவும் பிரண்டலோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வர்றாங்க. வந்து பார்த்தா வீடு முழுக்க சாப்பிட்ற பொருட்களாக கிடக்கும். இதை விட பெரிய ஷாக்கே பிரண்டலை பார்த்த உடனே தான் வெரோனிகாவுக்கு ஏற்படும். ஏன்னா அவர் ரொம்ப பயந்து போயிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவரோட பாடி கண்டிஷன் ரொம்பவுமே மோசமாக இருக்கும். நாளுக்கு நாள் அவரோட பாடி ரொம்ப அருவறுப்பாக மாறிட்டே வந்திருக்கும். அவரால் நடக்க முடியாது. ரெண்டு கைத்தடிகளை யூஸ் பண்ணி தான் நடந்து வருவார். வெரோனிகா பயந்து போய் என்ன ஆச்சுன்னு பிரண்டலை கேட்பாங்க. பிரண்டல் தன்னோட டெலிபோர்டேஷன் மிஷின் இவரையும் அந்த ஈயையும் ஒன்றா சேர்த்து ஸ்ப்ளைஸ் பண்ணதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. கூடிய சீக்கிரம் தான் கொடூரமான முறையில் செத்தாலும் செத்துருவேங்கிற விஷயத்தையும் சொல்கிறாரு. கூடவே தான் சாப்பிட்ற ஃபுட்டில் அரிக்கக்கூடிய என்சைமை வாமிட் பண்ணுறாரு. ரொம்ப கன்றாவியாக இருக்கும் இந்த சீனை பார்க்க. பேசிகிட்டு இருக்கும்போதே பிரண்டலோட காது கட்டாகி கீழே விழுந்துடும். வெரோனிகா ரொம்ப பயந்து போயிடுவாங்க. சரி ஹாஸ்பிட்டல் போகலாம் வான்னு வெரோனிகாவுக்கு சொல்லுவாங்க. ஆனால் பிரண்டல் அதுக்கு ஒத்துக்க மாட்டார். தன்னால் பரிசோதனை எளியாக ஹாஸ்பிட்டல் இருக்க முடியாது, ஹாஸ்பிட்டல் வேண்டாம், எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிரண்டல் கேட்பார். வெரோனிகாவும் வேறு வழி இல்லாமல் தன்னோட பாஸ் மற்றும் எக்ஸ் லவரான ஸ்டேட்டஸ் கிட்டேயே போய் பிரண்டலை காப்பாற்ற ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லி ஹெல்ப் கேட்பாங்க. அவர் வெரோனிகாவை ஃபஸ்ட்டே எச்சரிக்கை பண்ணுவார், நீ அவனை பார்க்க போகாத, ஒருவேளை அது தொற்று நோயாக கூட இருக்கலாம், போகாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஆனா வெரோனிகா பிரண்டலை காப்பாத்துறதுல தீவிரமா இருப்பாங்க. அதனால ஸ்டேட்டிஸ் வந்து சரி நீ அவனோட அபார்ட்மெண்ட்டுக்கு போய் அவன் என்ன கண்டிஷன்ல இருக்காங்கிறத ரெக்கார்ட் பண்ணி எடுத்துட்டு வா, நான் பார்த்துட்டு என்னால என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. வெரோனிகாவும் பிரண்டல் அபார்ட்மெண்ட்டுக்கு வர்றாங்க. வந்து பார்த்தா அவர் சீலிங்ல கையையும் காலையும் வச்சு நடந்துகிட்டு இருப்பாரு. வெரோனிகாவை பார்த்ததும் கீழே இறங்கி வந்துருவாரு. வந்து வெரோனிகா கிட்ட சொல்லுவாரு, எனக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. நான் ஒரு மனுஷனும் ஈயும் கலந்த ஹைபிரிட் உயிரினமா மாறிக்கிட்டு இருக்கேன். இனிமே நான் பிரண்டல் இல்ல, பிரண்டலும் ஃப்ளையும் கலந்த பிரண்டல் ஃப்ளைன்னு சொல்லுவாரு. கூடவே தன்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷனையும் தன்னோட உணவு உட்கொள்ற முறையும் ரெக்கார்ட் பண்ணிக்க சொல்றாரு. வெரோனிகாவும் ரெக்கார்ட் பண்ணுறாங்க, அதை ஸ்டேட்டிஸ் கிட்ட காட்டலான்னு சொல்லி. பிரண்டல் தன்னோட அரிக்கக்கூடிய என்சைமை அந்த ஃபுட்டில் வாமிட் பண்ணி ஃபுட்டை அரிக்கிறது மூலமாக ஹார்டான ஃபுட்டை சாப்பிட்டு தன்னால் ஈஸியாக டைஜஸ்ட் பண்ண முடியுது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. உண்மை சொல்லப்போனால் ஈக்களால் கடினமான உணவுகளை டைஜஸ்ட் பண்ண முடியாது. அதனால தன்னோட கரோசிவ் என்சைமை உணவு மேலே வாமிட் பண்ணி உணவை அரிக்கிறது மூலமாக அதை அப்படியே ஈஸியாக சாப்பிட்டு டைஜஸ்ட் பண்ணிக்கும். ஸோ அதையே தான் இப்போ பிரண்டலும் பண்ணுறாரு. இந்த அருவறுப்பான சீனை பார்த்ததுக்கப்புறம் தான் ஸ்டேட்டிஸ்க்கு பிரச்சனையோட தீவிரமே புரியுது. இப்போ வெரோனிகா வீட்டுக்கு வந்துடுறாங்க. பாத்ரூமில் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. என்ன ஆச்சுன்னு ஸ்டேட்டஸ் கேட்கவும், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், என்னோட வயிற்றில் பிரண்டலோட பேபி இருக்குது, இப்போ எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அழுவாங்க. ஸ்டேட்டிஸ் வெரோனிகாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஹாஸ்பிட்டலில் வெரோனிகா வயிற்றிலிருந்து பெரிய சைஸில் புழு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் வெளியே வருது. இதை பார்த்து ஹாஸ்பிட்டலில் எல்லாரும் ஷாக் ஆகிடுவாங்க. வெரோனிகாவும் பயங்கரமாக கத்துவாங்க. டக்குன்னு கண்ணை முழிச்சுக்குவாங்க. ஹாஸ்பிட்டல் போனதும் அந்த பெரிய சைஸ் புழு எல்லாமே இவங்களோட கனவு. சீனை கட் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளை மான்ஸ்டராக மாறின பிரண்டல் ஃப்ளை தன்னோட உடம்புல இருக்கிற ஈயோட ஜீனை குறைக்க ஏதாவது வழி இருக்கான்னு கேட்பாரு. அதுக்கு கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மனிதர்களோட ஜீனை பிரண்டல் ஃப்ளையோட ஃபியூஷன் பண்ணால் அது நடக்கும் அப்படின்ட்டு சொல்யூஷனை டிஸ்பிளே பண்ணுது. இப்போ அவரோட பல்லு எல்லாம் ஒன்று ஒன்றா விழுக ஆரம்பிக்கும். விழுந்த பல்லை எடுத்துகிட்டு போய் பாத்ரூமில் கபோர்டில் வச்சுடுவார். அந்த கபோர்டுக்குள்ளே இவரோட பாடி இருந்து விழுந்த எல்லா பார்ட்ஸையும் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாரு. இப்ப வெரோனிகா அங்க வருவாங்க. வந்து பார்த்தா அவரோட பாடியில டிரெஸ்ஸே இருக்காது. அவரோட தோல் எல்லாம் பயங்கரமா வீங்கி கட்டி கட்டியா இருக்கும். பார்க்கவே ரொம்ப அருவறுப்பாவும் கொடூரமாவும் இருக்கும். பிரண்டல் ஃப்ளை வெரோனிகாவை வார்ன் பண்ணுவாரு, இனிமே இங்க திரும்பி வந்துடாத, ஏன்னா எனக்குள்ள இருக்கிற அந்த ஃப்ளையோட உள்ளுணர்வை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, ஒருவேளை உன்னையே தாக்கவும் வாய்ப்பு இருக்கு, அதனால இனிமே இங்க திரும்பி வராதன்னு சொல்லுவாரு. வெரோனிகாவும் தான் பிரெக்னண்டா இருக்கிறங்கிறத சொல்லாம அழுதுட்டு அங்கிருந்து வெளியே வர்றாங்க. வெளியே வந்ததும் ஸ்டேட்டிஸ் கிட்ட உடனே ஹாஸ்பிட்டல் போய் வயிற்றுக்குள்ள இருக்கிறத அபார்ஷன் பண்ணணும்னு சொல்லி அலறாங்க. பிரண்டலோட நிலைமையை பார்த்து ரொம்பவே பயந்து போய் உடனே அபார்ஷன் பண்ணணும்னு சொல்லி அலற வெரோனிகாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாரு ஸ்டேட்டிஸ். ஆனா இவங்க பேசிக்கிட்டு இருந்ததை மேலே இருந்து பிரண்டல் கேட்டுக்கிட்டு இருந்திருப்பாரு. ஹாஸ்பிட்டல்ல அபார்ஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க வெரோனிகா. ஆனால் இவங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்த பிரண்டல் ஹாஸ்பிட்டலோட கண்ணாடி உடச்சிட்டு வெரோனிகா இருக்கிற ரூம்க்கு வந்து வெரோனிகாவை தூக்கிட்டு தன்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கே போயிடுறாரு. பிரண்டல் வெரோனிகா கிட்டே சொல்லுவார், நான் மனுஷனாக இருந்தேங்கிறதுக்கு ஒரே ஒரு ஆதாரம் இந்த குழந்தை தான், அதையும் அபார்ஷன் பண்ணிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஆனால் வெரோனிகா தன் வயிற்றுக்குள்ளேயும் இதே மாதிரி ஒரு மான்ஸ்டர் தான் வளர்ந்துக்கிட்டு இருக்குமோன்னு ரொம்ப பயப்படுவாங்க. என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுவாங்க. ஸ்டேட்டஸ் இவங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே கையில் கன்னோட பிரண்டலோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறாரு. வந்து பிரண்டலோட டெலிபோர்டேஷன் பாட
பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இப்போ சடனாக சீலிங்ல இருந்து பிரண்டல் ஃபிளை ஸ்டேட்டிஸ் மேலே குதிச்சு அவரை கீழே தள்ளிடுவாரு. ஸ்டேட்டிஸ் பிரண்டல் ஃபிளையை ஷூட் பண்ண கன்னை எடுக்கவும் பிரண்டல் ஃபிளை தன்னோட எரிக்கிற என்சைமஸை ஸ்டேட்டிஸோட லெஃப்ட் ஹேண்டில் வாமிட் பண்ணுறாரு. உடனே ஸ்டேட்டிஸோட லெஃப்ட் ஹேண்ட் ஆசிட் பட்டது மாதிரி அரிச்சு உருக ஆரம்பிக்கும். வலி தாங்க முடியாம கீழே விழவும் ஸ்டேட்டிஸோட வலது கால்லையும் என்சைமஸை வாமிட் பண்ண காலும் உருகி பாதம் தனியாக கட் ஆகிடும். தாங்க முடியாத வலியினால ஸ்டேட்டிஸ் செமி அன்கான்சியஸ் ஸ்டேஜுக்கு போயிடுவார். இவரை ஒரே அடியாக கொண்டுடலான்னு சொல்லி இவரோட கழுத்தில் வாமிட் பண்ண வரும்போது மாடியிலிருந்து வெரோனிகா வேண்டான்னு சொல்லவும் அவரை உயிரோட விட்டுட்டு சுவத்தில் ஏறி மேலே போய் வெரோனிகா கிட்ட நான் மனுஷனாக மாற நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. வெரோனிகா எப்படின்னு கேட்க அவங்கள கீழே இறக்கி கம்ப்யூட்டர் சிஸ்டம் கிட்ட கூட்டிகிட்டு வந்து அங்கே பாரு அந்த பாடுக்குள்ளே நீ போ இந்த பாடுக்குள்ளே நான் போகிறேன் நீ நான் வயிற்றுக்குள்ளே இருக்கிற நம்ம குழந்தை மூணு பேரும் சேர்ந்து ஒன்றா அந்த பாடில் வெளியே வருவோம் மூணு பேரும் ஒரே பாடியில் ஒன்றா ஒரே குடும்பமாக இருப்போம் இது மூலமா நான் அந்த பூச்சியா மாறுறது தடுக்கப்படும் வா நாம ஒரு அல்டிமேட் ஃபேமிலியா இருப்போம்னு சொல்லி வெரோனிகாவை இழுத்துட்டு போவாரு. பயத்துல கதறுவாங்க வெரோனிகா. ஆனா பிரண்டல் ஃபிளை விடுற மாதிரியே தெரியாது. பிரண்டல் ஃபிளையோட தாடைய கையை வச்சு தள்ளுவாங்க தாடை பிஞ்சு கையோட வந்துடும். இப்போ பிரண்டல் ஃபிளையோட ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். அவரோட உடம்புல இருக்கிற மொத்த சதையும் கொஞ்சம் கொஞ்சமா பிஞ்சு கீழே விழ அவரோட தலை ரெண்டா பிஞ்சிடும். கண்ணெல்லாம் பிஞ்சு ஊத்த உள்ள இருந்து அந்த ஈயோட தலை வெளியே வரும். பிரண்டல் இப்ப முழுசாவே அந்த ஃபிளை அதாவது பிரண்டல் ஃபிளையாவே மாறி இருப்பாரு. பயந்து போய் கத்திட்டு இருந்த வெரோனிகாவை தூக்கி பாடுக்குள்ள போட்டுட்டு விண்டோவை லாக் பண்ணி கம்ப்யூட்டர் சிஸ்டம்ல டெலிபோர்டேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிட்டு பிரண்டல் ஃபிளையும் இன்னொரு பாடில் உள்ள போய் லாக் பண்ணிக்குவாரு. டெலிபோர்டேஷன் ஸ்டார்ட் ஆக 36 செகண்ட் தான் இருக்கும். இப்ப சுய நினைவுக்கு வந்த ஸ்டேட்டிஸ் தட்டு தடு மாதிரி எழுந்து தன்னோட ஒரு கையை வச்சு கன்னை எடுத்து வெரோனிகாவோட பாடை கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணியிருக்கிற ஒயரை ஷூட் பண்றாரு. இதனால வெரோனிகா இருக்கிற பாடோட கனெக்ஷன் கட் ஆகிரும் டெலிபோர்டேஷன்ல இருந்து. உடனே இதை பார்த்த பிரண்டல் ஃபிளை தன்னோட பாடோட விண்டோவை உடைச்சிட்டு வெளியே வர ட்ரை பண்ணுவாரு. ஆனால் அதுக்குள்ள டெலிபோர்டேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். பிரண்டல் ஃபிளை அண்ட் டெலிபாடோட மெட்டல் பார்ட்ஸ்ல பாதி அப்படியே கட் ஆகி மூணாவது பாடுக்கு டெலிபோர்ட் ஆகிடும். ஸ்டேட்டிஸ் மெல்ல மெல்ல தவழ்ந்துகிட்டே வந்து வெரோனிகா இருக்கிற பாடோட விண்டோவை ஓபன் பண்ணதும் வெரோனிகா வெளியே வந்துடுறாங்க. இப்போ கம்ப்யூட்டர் சிஸ்டம்ல ஃபியூஷன் ஆஃப் பிரண்டல் ஃபிளை அண்ட் டெலிபோர்ட் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு வருது. மூணாவது டெலிபோர்ட் இப்போ ஓபன் ஆகுது. உள்ளே இருந்து பிரண்டல் ஃபிளை வெளியே வந்து விழுகிறாரு. பார்த்தா அவரோட பாடியில் இருக்கிற மொத்த ஃப்ளஷும் கட்டான டெலிபாடோட மெட்டல் பார்ட்ஸோட ஃபியூஷன் ஆகி இருக்கும். அதாவது பாதி ஃப்ளஷ் பாதி மெட்டல் பார்ட்ஸ்னு உருக்குலைஞ்சு போயிருப்பாரு. பார்க்க பிரண்டல் ஃபிளை மெல்ல மெல்ல தவழ்ந்து வெரோனிகா கிட்ட வருவாரு. வெரோனிகா கன்னை எடுத்து கையில வச்சுக்குவாங்க. கிட்ட வந்த பிரண்டல் ஃபிளை வெரோனிகாவை அட்டாக் பண்றதுக்கு பதிலா கன்னோட பேரலை எடுத்து தன்னோட தலையில வச்சு என்னை சுட்டு என்னோட இந்த கொடூரமான வாழ்க்கையை முடிச்சு வைங்கிற மாதிரி சைலண்டா பாப்பாரு. வெரோனிகாவுக்கு ஷூட் பண்ண மனசு வராது. ஆனா இப்ப இருக்கிறது தன்னோட லவரான பிரண்டலே இல்ல, கொடூரமான ஒரு கிரியேச்சர். அதுவும் இப்ப வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கு. சோ அதை கொல்றத தவிர வேற வழியே இல்லைன்னு சொல்லி கன்னை வச்சு தலையிலேயே ஷூட் பண்ணிடுவாங்க. வெரோனிகா தலை செதறி அந்த இடத்துலயே கொடூரமா மாறின பிரண்டலும் இறந்துடுவாரு. வெரோனிகா பிரண்டல் நினைச்சு பயங்கரமா அழுவாங்க. அப்படியே அந்த படத்தையும் முடிச்சிருப்பாங்க. உண்மையிலேயே வித்தியாசமான ஒரு படம் தான். என்னதான் 1986 ரிலீஸ் ஆயிருந்தாலும் இதனுடைய விஎஃப்எக்ஸ் இன்னுமே பார்க்கறதுக்கு டீசெண்டாக தான் இருக்கும். விஎஃப்எக்ஸ்ன்னு சொல்ல முடியாது, இந்த படத்தில் எல்லாமே ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. சயின்ஸ் ஃபிக்ஷன் ஹாரர் விரும்பிகள் இந்த திரைப்படத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பரிந்துரை. ஸோ இந்த படம் உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, பிடிக்கலன்னா ஒரு டிஸ்லைக் கொடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. இந்த மாதிரி ஆங்கிலத்தில் மட்டுமே இருக்கக்கூடிய வித்தியாசமான ஹாலிவுட் திரைப்படங்களுடைய கதை விளக்கத்தை தமிழில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் Bye-bye.